Hello friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம விஜி தேவேஷ் சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பழம் சாப்பிடுறனால என்னென்ன பயன்கள் கிடைக்குது பார்ட் 2 தான் வந்து பார்க்க போறோம். அதுவும் செவ்வாழைப்பழத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம விஜி தேவேஷ் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனாதான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போகிறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் மறக்காமல் பக்கத்தில் இருக்க ஆள்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் செவ்வாழைப்பழம் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாலை கண்ணோய் முதல் மலட்டுத்தன்மை பிரச்சனை வரை தீர்வு தரக்கூடிய ஒன்று தான் இந்த செவ்வாழைப்பழம். மூளை செயல்பாடு, இதய செயல்பாடு, கல்லீரல், எலும்புகள் வலுவடைய மற்றும் குடல் இயக்கம் என அனைத்து உடல் செயல்பாட்டிற்கு தேவையான சத்துக்கள் இப்பழத்தில் உள்ளது. தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடுவதால் நிறைய நன்மை நமக்கு கிடைக்கிறது. சொரிசிரங்கு, தோளில் வெடிப்பு போன்ற சரும வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்கும். செவ்வாழைப்பழம் எளிமையில் எண்ணற்ற சத்துக்களையும் கொண்டது. செவ்வாழைப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய காணப்படுகிறது. இதில் 50% நார்ச்சத்து காணப்படுகிறது. செவ்வாழைப்பழம் பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. சிவப்பு வாழைப்பழம் தற்போது அனைவராலும் விரும்பப்படும் பழங்களில் ஒன்றாகும். பெண்களுக்கு பல நன்மையை அள்ளி தரக்கூடிய பழமாக செவ்வாழைப்பழம் விளங்குகிறது. வாழைப்பழங்களில் பல வகை இருக்கின்றன. அதில் ஒரு வகைதான் இந்த செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம் மரம் செம்மண் பகுதியில் செழித்து வளரும். செவ்வாழைப்பழம் பல மருத்துவ குணங்களை கொண்டது. தொடர்ந்து 40 நாள் செவ்வாழைப்பழம் உட்கொண்டு வந்தால் மாலை கண் நோய் குணமாக நிறைய வாய்ப்பு உள்ளது. ஆண்கள் தினமும் படுக்கும் முன் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டால் அவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்க உதவுகிறது. உலக மக்களால் அதிகம் சாப்பிடப்படும் பழம் வாழைப்பழம். அதில் ஒரு வகையான செவ்வாழைப்பழத்தில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியுள்ளது. தினம் ஒரு செவ்வாழைப்பழம் தருமே பூரண உடல் நலம். நமக்கு ஆண்மையை அதிகரிக்க உதவுகிறது செவ்வாழைப்பழம். செவ்வாழையில் மற்ற வாழைப்பழங்களை விட கலோரி மிகவும் குறைவு என்பதால் உடல் எடையை குறைக்க நினைப்போர் தினமும் காலையில் ஒரு செவ்வாழைப்பழத்தை உட்கொண்டு வந்தால் பசி நீண்ட நேரம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இப்பழத்தில் உள்ள வைட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த அணுக்களின் அளவை சீராக பராமரிக்க உதவுகிறது. செவ்வாழையில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து உடலுக்கு தேவையான சக்தியினை அளிக்கிறது. செவ்வாழைப்பழம் சாப்பிடுவதற்கு உகந்த நேரம் காலை 6 மணி ஆகும். செவ்வாழைப்பழம் சாப்பிடுவதால் கல்லீரல் வீக்கம் சிறுநீரக பிரச்சனை சரி செய்ய உதவுகிறது. மேலும் செவ்வாழைப்பழம் உடலுக்கு குளிர்ச்சி உண்டாக்கும் ஒரு பழமாகும். இந்த பழத்தை சாப்பிட்டால் உடல் சூடு தணிந்து குளிர்ச்சி உண்டாகும். இந்த செவ்வாழைப்பழத்தின் சுவை சற்று வேறுபட்டு காணப்படும். செவ்வாழை மூளையின் ஆற்றலை பல மடங்கு பெருக்க உதவுகிறது. செவ்வாழைப்பழம் குருதியை அதிகரிக்க உதவுகிறது. சிரங்குக்கு மருந்து போடாவிட்டாலும் செவ்வாழைப்பழத்தை தொடர்ந்து 7 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் சரும நோய் குணமாகும். பல்வலி, பல்லசைவு போன்ற பல வகையான பல்வியாதிகளுக்கு தொடர்ந்து 21 நாட்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் ஆடிய பல் கூட கெட்டிப்படும். பெண்களுக்கு கருப்பையை பலப்படுத்தும் தன்மை செவ்வாழைப்பழத்திற்கு உண்டு. கர்ப்பிணி பெண்கள் தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டால் பல வகைகளில் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். வாரம் ஒருமுறை செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் உடலில் தொற்றுநோய் பாதிப்பு கட்டுப்படும். தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் ஆண்களுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க உதவுகிறது. செவ்வாழைப்பழத்தை காலை 6 மணி அல்லது காலை உணவு பிறகு 11 மணி மற்றும் மாலை 4 மணி அளவில் சாப்பிடலாம். மலச்சிக்கல் இருப்பவர்கள், மூல நோய் குறைபாடு உள்ளவர்கள் தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் நோய் சீக்கிரத்தில் குணமடையும். வைட்டமின்களும்
தாது உப்புக்களும் நிறைந்த ஒரு பழம்தான் இந்த செவ்வாழை பழம். கண் பார்வை குறைய ஆரம்பித்த உடனே தினசரி செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தால் பார்வை நன்கு தெளிவடைய நிறைய வாய்ப்பு உள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை இந்த பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். ஆண்மை குறைவு உள்ளவர்கள் தினம் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடுவது மிகவும் அவசியமாகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் செவ்வாழை பழம் நம்ம சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, செவ்வாழை பழத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படின்னா தான் நமக்கும் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.